ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்குல்ல பட் அதை தாண்டி என்னென்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டாஸ்கோட ஆரம்பித்தாங்க லைக் சுண்டல் விற்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து அர்ச்சனை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து ஆரி வந்து பண்ணும்போது வந்து சாமோ கேபியோ வந்து நடுவில் ஏதோ சிட்சாட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அவர் கோவம் வந்து மறுபடியும் அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான் நடிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆரி வந்து அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால அது கோவமாக சொல்கிறதுனால எல்லாருக்கிட்டே போய் சேருறதுலையோ இல்லை அவரோட வீக்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவரோட கோவப்படுற வீக்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது மற்றபடிக்கு அவர் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இதை தாண்டி வந்து சோம் வந்து ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தார் தான் போட முடியல சுண்டலாச்சி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அவங்க இருந்துட்டு தம்பி அப்படின்னு உடனே நோஸ்கட் பண்ணாங்க ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாகவே ஜாலியாக இருந்தது ஸோ இதை அடுத்து என்னன்னா நம்ம நேற்று எபிசோட் மாதிரியே நம்ம கோட் சீ இருந்தாங்க இன்னைக்கும் ஸோ இன்னைக்கு என்ன கேஸ் அப்படின்னு ரியோ ரியோதும் நிஷா தும் கேஸ் வந்தது பட் இது வந்து பெரிய கேஸ்லாம் இல்லை கொஞ்சம் தான் இருந்தது அவர் அவங்க வந்து ரியோ சொன்னார் நிஷா வந்து அவங்க மனசுல நல்ல விஷயம் நினைக்கிறாங்க ஆனால் அது வெளியே சொல்ல பயப்படுறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க முன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருந்தாரு அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரியை சொல்லிகிட்டு இருந்தாரு ஸோ ஆரிய வந்து இந்த மாதிரி ஒரு நாள் தனியா மூட் அப்செட்டாக உட்காந்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிஷா சொன்னாங்க போய் கூட்டுவா நம்ம ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அது அவங்களே செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ஆரி வந்தார் ஆரியை பற்றி தான் அவருக்கு ஆக்சுவலாக பாசிட்டிவாக தான் பேசினாங்க அதுவுமே அவர் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார் ஸோ என்ன தெரியுதுன்னா அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் அது கோவை பற்றி சொல்கிறதுனால எல்லாருக்கும் தப்பாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இதை முடிஞ்சு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து சாப்பிட மாட்டேன் அவ செஞ்சதா அவ தொட்டதா நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அப்படின்னு கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்துச்சு குக்கிங் டாஸ்க்கு ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சு குக் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பாலா சாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க ஆப்வியஸாகவே எல்லாம் ஒரே கூட்டணி தான் ஸோ இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அனிதா சனம் ஆரி ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்க ஸோ இதுலேயே நல்லா தெரியுது அவங்க குரூப்பிசம் குரூப்பிசம் அப்படிங்கிற பேசுகிற ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் எதிரிட்டு அர்ச்சனா வந்து பொங்கல் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா டீம்ல ஸோ அனிதா டீம்ல வந்து அவங்க வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க பட் அவங்க ஆப்போசிட் ஒத்துக்கிட்டாங்க கேசரி நல்லா இருந்தது அப்படின்ட்டு பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து சாம் கிட்ட கொடுத்தாங்க அதாவது கேப்டன் கிட்ட ஒருவேளை இந்த வாரம் வந்து கேப்டனுக்கு வந்து பிக் பாஸ் நிறைய பவர் கொடுக்குற மாதிரி தோணுது ஸோ அதை வச்சு அவங்களும் நல்லாவே எல்லாருமே ஆட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது ஸோ அவங்க ஆபியஸாக நமக்கு தெரியும் எப்படியும் அவங்க வந்து பாலா இல்லை அர்ச்சனா அவங்களுக்கு தான் ஃபேவரா கொடுக்குவாங்க நமக்கு முன்னாடியே தெரியுதில்ல அவங்க நான் டேஸ்ட் பண்ணிட்டு வேற சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க டேஸ்ட் பண்ணிட்டு வேற சொன்னாங்க ஸோ எப்படி டேஸ்ட் பண்ணாலும் அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரியும் ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு ஆப்வியஸாக அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க கேசரியில் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தது பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்எம்ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க ஸோ ஆர்ஜே ஏற்கனவே நமக்கு தெரியும் சுசித்ரா வந்து ஒரு ஆர்ஜே தான் பட் இன்னைக்கு வந்து சுசித்ராவும் அர்ச்சனாவும் ஆர்ஜே ஜாப் பண்ணாங்க பட் அர்ச்சனா சொல் சொல்லவே வேணாங்க அந்த அளவுக்கு இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் அடைச்சிப்பே முடியாது ஸோ ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் சுச்சியோட ஃபேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஈவன் அது சுச்சியுமே சொன்னாங்க லைக் நான் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கணுமோ அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம அர்ச்சனா எப்படி பண்ணாங்கன்னா நம்ம முன்னாடிலாம் நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் தெரியும் உங்களுக்கு அவங்களோட காமெடி டைம் இளமை புதுமை இதெல்லாம் பார்த்துருக்குவோம் நாளெல்லாம் ஸோ அந்த இதில் வந்து அர்ச்சனா பேசுறது வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ அந்த பழைய அர்ச்சனா வந்து இன்னைக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளோ ஒரு எனர்ஜி இருந்தது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ அந்த அளவுக்கு அர்ச்சனாவோட பெர்ஃபாமன்ஸ் வந்து இருந்தது ஸோ அர்ச்சனாவை கம்பேர் பண்ணும்போது சுஜி ஒன்றுமே பேசுறியோ டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பக்கத்தில் தோணுச்சு ஈவன் அவங்களையுமே அது சொன்னாங்க அர்ச்சனா இது பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாலா பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து பாலா சொல்லிட்டாரு அதை சொல்லாதீங்க வெளியில இருக்கிறது தப்பா போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவரு ராஜினாமாவும் அதுக்கு நான் சரி நான் சாரி இனிமே இது யூஸ் பண்ண மாட்டேன் பட் வெளியில இருக்கிற ஃப்ரேம் தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து சிவானி கிட்ட பால வந்து தனியா பேசிட்டு இருந்தாரு எனக்கு இந்த அம்மா புள்ள பாசம் வந்து செட் ஆகாத மாதிரி தோணுதுன்னு அவங்க கிட்ட நேரடியா போய் சொல்லிட போறேன் நம்ம எதுவா இருந்தாலும் பிக் பாஸ் வீட் வெளியில வச்சுக்கலாம் உள்ள வேண்டாம் அப்படின்னு நான் போய் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து லாஸ்டாவே வந்து சுச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ரொம்ப அண்டர் ரேட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டனோ இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதாங்க இன்னிக்கான எபிசோட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் Take care, bye bye.